ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கேங்க. எங்களோட கல்யாண நாள் அன்றைக்கி நாங்கள் கோயிலுக்கு வந்திருந்தோம். இந்த மரத்தை காட்டுறேன் பாருங்கள். இந்த மரத்தை யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மரம் வந்து எங்கள் தாத்தா சின்ன வயசில் வச்ச மரங்க, இன்றைக்கி தளைஞ்சு நிற்குதுங்க. இதில் ஒரு பூ பூக்கும், அதுதான் அதிசயமான பூ. அது என்ன பூன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த பூவோட மேலே இருக்கிற இதழ்களெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பாம்பு படம் இருக்கிற மாதிரி இருக்குங்க. உள்ளே பார்த்துட்டிங்கன்னா சிவலிங்கம் இருக்கும். பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பூவோட பேரே வந்து சிவலிங்க பூன்னு சொல்லுவாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் தாத்தாவுக்கு சின்ன வயசுலேயே வந்துங்க சாமி பக்தி அதிகங்க. அப்போ கொண்டு வந்து இந்த கோயிலில் வச்ச சாமி சிலைகள் தான் இன்றைக்கி வந்து கோவிலாக மாறி இருக்குங்க. இது எந்த ஊருன்னு பார்த்துட்டிங்கன்னா பெருந்தலையூருங்க. ஆப்பக்குடல் போகிற வழியிலேயே இருக்குதுங்க. அம்மாவாசை பௌர்ணமி நாள்லையெல்லாம் வந்து பயங்கரமாக பூஜை நடக்குங்க. எங்கள் தாத்தா தான் பூஜை பண்ணுவார். நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு வேண்டுதல் வச்சுட்டு போய் நல்லபடியாக பழிக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த சாமி வழிபட்டுட்டு போங்க. ஆதிபராசக்தி அம்மனும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா பன்னாரி அம்மனும் இருக்குதுங்க. கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா ஆறு போகுதுங்க. அதை பெருந்தலையூர் ஆறுங்க. பல கோயிலிருந்து வந்து இங்கே தான் தீர்த்தமெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. நானும் தம்பியும் சாமி கும்பிட்டுருக்குறோம் பன்னாரி அம்மனை. பக்கத்தில் கடையெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. பட் நாங்கள் வந்த டைமுக்கு கடை ஓப்பன் ஆகலை. ஒவ்வொரு வருஷமும் எங்களோட ஆனிவர்சரிக்கு கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வருவேங்க. வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. தம்பி வந்து போன வருஷம் சின்ன பையனாக இருந்தாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் பெரிய பையனாயிட்டானா, அதெல்லாம் அந்த சாமி பேர் என்ன, இந்த சாமி பேர் என்னன்னு சொல்லிட்டு ஓனா கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம், எங்கள் வீட்டுக்கார் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றிங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.